காச்சு தன்னாலே மயங்காதே. இந்த மயங்காதே திரைப்படத்துல வந்து நானும் ஒரு சின்ன வேடம் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய முதல் திரைப்படம் சினிமாவில் போக போகிறது. சிகே வந்து கேட்டப்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தேன், ஆனால் நிறைய நம்பிக்கை கொடுத்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து நிறைய கற்றுக் கொடுத்தாரு. திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் சிகே, அதுக்கப்புறமா கதாநாயகி வந்து ஷைலா நாயர், என்னுடைய ரேடியோ பார்ட்னர் அகிலாவும் இதில் நடிச்சிருக்காங்க. ஆனால் கதாநாயகியை விட சிகே வந்து அகிலாவுக்கு தான் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத மலேசியா முழுவதுமாக இருக்கிற திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். மயங்காதே, சி குமரேசன் இயக்கிய மயங்காதே திரைப்படம் உங்க ஒரு தியேட்டருக்கு விரைவில் வரப்போகிறது. இந்த படத்தை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். லெட்ஸ் வாட்ச் இட். மயங்காதே மயங்காதே மிஸ் பண்ணிக்காதீங்க. மயங்காதே திரைப்படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். இந்த ஒரு ஃபேமிலி கூட வந்து இந்த திரைப்படம் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து எடுக்கும்பொழுதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு. நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக அதே அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதற்கு நீங்கள் திரையரங்கில் போய் மயங்காதே திரைப்படத்தை பார்க்கணும். இப்போ தாங்க மயங்காதே ட்ரெய்லரை பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டட் ஆச்சு, எப்படா இந்த படம் தியேட்டருக்கு வரோன்னு. இந்த ட்ரெய்லரை பார்க்க போது நம்ம சீக்கிஸ்டர் ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்ல பார்த்தங்க. அதை கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நிறைய காசு நடிச்சிருக்காங்க. மயங்காதே படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்ச உடனே மக்கள் மனசுல பரபரப்பு ஏற்படுத்தின ஒரு படம். காரணம் மைந்தருடைய வெற்றி, சீக்கியுடைய கொம்போ, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். மயங்காதே திரைப்படத்தை மறக்காமல் தியேட்டரில் பாருங்க, திரையரங்கில் பாருங்க. காரணம் என்ன சொல்றேன்னா வந்துட்டு தியேட்டரில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காத ஒரு படம் அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன். அதனால 2016 ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் அது மயங்காதே. செக் இட் அவுட் இன் யுவர் நியரஸ்ட் சினிமா.